ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சோலோ சபி. நாம இன்னைக்கு என்ன கண்டென்ட் எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இன்னும் மூணு புதுசாக டோல்கேட் ஓப்பன் பண்ண போகிறாங்கண்ணா. ஆல்ரெடி நிறைய டோல்கேட் இருக்குது தமிழ்நாட்டில், இது போக இன்னுமே மேலும் மேலும் பணத்தை வந்து மக்கள் வந்து படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதனால் மக்களுக்கு எந்த நல்லது நடந்த மாதிரி இல்லை, பணம் பறிக்கிறாங்க சரி தான். இப்போ ரோடு போடுறாங்க, பல கோடி பட்ஜெட் ஒதுக்கி ரோடு போடுறாங்க அப்படின்னு பட்சத்தில், அது ஒரு வருஷமோ ரெண்டு வருஷத்துலேயே அந்த டோல் மூலமாக அதை கவர்மெண்ட் வந்து திருப்பி அந்த அமௌண்ட் வந்து எடுத்துருவாங்க. அது போக மேலும் மேலும் ஒன்று ஒன்று புதுசு புதுசாக கேட்டிட்டு இருக்கனால, இதனால் நஷ்டப்படுறதோ கஷ்டப்படுறது யார்? இந்த பொதுமக்கள் தான் நண்பர்களே. இதனால் ரொம்ப கஷ்டப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீ போர்ட் வண்டி ட்ராவல்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்கவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட போகிறாங்க. ஏன்னா வந்து அவங்க ஆல்ரெடி ரோட் டேக்ஸ் கட்டிட்டு இருப்பாங்க, வண்டிக்கும் தனியாக டீ போர்ட் வண்டிக்கும் தனியாக டேக்ஸ் கட்டிகிட்டு இருக்காங்க. அது போக டோல்லையும் இப்படி பணத்தை பிடிச்சா அவங்க இங்கே தான் போவாங்க, எப்படி தான் அவங்க லாபத்தை பார்ப்பாங்க, எப்படி தான் அவங்க குடும்பத்தை பார்ப்பாங்க? நீங்கள் சொல்லுங்கள் நண்பர்கள், இது நல்லதா சரியா தப்பா அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ்ஆர் நோ மட்டும் பண்ணால் நம்ம போதும். ஸோ வந்து இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தா மற்ற டிரைவர்ஸுக்கு பயந்து விடுங்க. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப வந்து மோசமான விஷயம் தான். ஸோ அதனால தான் இந்த வீடியோஸ் நான் பேசணும். நம்ம அடுத்தடுத்து வீட்டில் அடிக்கடி சந்திப்ப நண்பர்களே. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.